வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் HTML டேக் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டேக் நம்ம கிரியேட் பண்ணுறது வந்து நார்மலாக HTML கோடில் எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கு நம்ம வந்து நோட் பேட் +++ யூஸ் பண்ணி அதில் இந்த டேக் நாமளே டைப் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து நாம் கிரியேட் பண்ணலை, ஜாவாஸ்கிரிப்ட் மூலமாக கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் மூலமாக கிரியேட் பண்ணி அதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ இது என்னென்னா, ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு இன்புட் வச்சுருக்கேன், சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இங்கே நான் சப்மிட் பண்ணுற டேட்டா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்படி நான் டைப் பண்ணுற இந்த டேட்டாவை இங்கே நான் வந்து பப்ளிஷ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஹாய் அப்படின்னு டைப் பண்ணுறேன், சப்மிட் கொடுக்குறேன். ஹாய் அப்படிங்கிறது வந்திருக்கு, ஹவ் ஆர் யூ அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ சப்மிட் பண்ணுறேன், ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறது ப்ரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த டேட்டா எனக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு நம்மளுடைய மெயின் எய்ம் என்னென்னா, HTMLடைய டேக்கை நம்ம கிரியேட் பண்ணணும். டேக்கை கிரியேட் பண்ணிவிட்டு அதில் நான் சொல்லக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி என்னுடைய ப்ரௌசரில் நான் டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ என்னுடைய PPTயில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு டேக்கை கிரியேட் பண்ணிவிட்டு அதில் நான் வச்சுருக்க டெக்ஸ்ட்டை வந்து பாஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எலமெண்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நான் பேராகிராஃப் அப்படின்னு ஒரு எலமெண்ட்டை நான் இங்கே கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ பேராகிராஃப்னு ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த பேராகிராஃபில் நான் அந்த டேக்குக்குள்ளே ஹாய் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன்னா பாஸ் பண்ண போகிறேன். ஸோ பாஸ் பண்ண போகிறான் அப்படிங்கிறதுக்கு இப்போ எப்படி பாஸ் பண்ண போகிறோம்னா, டைரெக்டாக பாஸ் பண்ண முடியாது. இங்கே ப்ரௌசரில் பாடி அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதாவது பாடின்னு ஒரு டேக் இருக்குது, அதுக்கு கீழே தான் மற்ற டேக்ஸ் எல்லாமே வருது. ஸோ அதுக்கு கீழே நான் வந்து இப்போ டிவிஷன் அப்படின்னு ஒரு டேக் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த டிவிஷனுக்கு உள்ளே தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதை என்ன பண்ணுவாங்கன்னா அப்பெண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து என்ன பண்ண முடியும்னா அப்பெண்ட் பண்ணி காமிக்க முடியும். அதை பாடியில் ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க, அப்படி இல்லைன்னா டிவிஷனுங்கிற ஏரியாவில் அப்பெண்ட் பண்ணி காமிப்பாங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு டிவிஷன் அப்படின்னு ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணி அதில் நான் உங்களுக்கு அப்பெண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, பேராகிராஃப் அப்படிங்கிற ஒரு டேக் கிரியேட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டு நம்ம டைப் பண்ண போகிற டெக்ஸ்ட்டை எடுக்கிறோம். டெக்ஸ்ட்டை எடுத்து எலமெண்ட், அதாவது இந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடியதை அப்பெண்ட் சைல்டு அப்படிங்கிற ஒரு மெத்தடு மூலமாக என்ன பண்ணுறோம், நாம் டைப் பண்ண டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணி இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஐ மீன் என்னுடைய டிவிஷனுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி காமிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா டேக் கிரியேட் பண்ணணும். டேக் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கான மெத்தட் என்ன சொல்கிறாங்கன்னா கிரியேட் எலமெண்ட், அதாவது இந்த டாக்குமெண்ட்டுக்கு கீழே இருக்கிறதுனால டாக்குமெண்ட், அதாவது டாக்குமெண்ட்டுங்கிற ஆப்ஜெக்ட் வச்சு அந்த மெத்தடை கால் பண்ணுறோம். டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். என்ன எலமெண்ட் கிரியேட் பண்ணணுங்கிறத நம்ம இங்கே சொல்லிடுறோம். பேராகிராஃப் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணணும்னா பேராகிராஃப் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ பேராகிராஃப் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் என்ன ஆயிருக்குனா கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த எலமெண்ட்டை நான் ஃபஸ்ட்டு வந்து எலமெண்ட் அப்படிங்கிற ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து இங்கே கிரியேட் டெக்ஸ்ட் நோட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அதில் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய டெக்ஸ்ட் ஹாய் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு பாஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு மெமரி ரெடியாகும். அந்த மெமரியில் நான் என்ன பண்ணுறேன்னா ஹாய் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத நான் வந்து போட்டு வைக்கிறேன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ரெண்டு டேட்டாவையும் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா புஷ் பண்ணி காமிக்கிறோம். எப்படி புஷ் பண்ணி காமிக்கிறோம்னா, எலமெண்ட் அப்படிங்கிற மெமரியில் வந்து பேராகிராஃப் இருக்குது, டெக்ஸ்ட் அப்படிங்கிற மெமரியில் ஹாய் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து எனக்கு மை டிவிஷன் அப்படிங்கிற ஒரு ஐடியில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா இது ரெண்டையும் புஷ் பண்ண போகிறேன். ஸோ அதை தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா புஷ் பண்ணி காமிக்கிறதுக்காக அப் அண்ட் சைல்டு அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி புஷ் பண்ணி காமிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நோட் பேடில் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் இங்கே கோட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை தான் நான் வந்து எழுதியிருக்க ஜாவாஸ்கிரிப்ட் கோட். இங்கே வந்து என்னுடைய டிசைனுக்கான GSS கோட் எழுதியிருக்கேன். இது டிசைனிங்க்கான கம்ப்ளீட் CSS கோட். ஓகேங்களா, ஸோ இதை ஒரு தடவை ரன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இங்கே ரன் பண்ணுறோம். இங்கே போய் நான் என்ன பண்ணுறேன், ஹாய் அப்படின்னு டைப் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன், ஹாய்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜாவாஸ்கிரிப்ட் கோடு நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டிவிஷன் அப்படின்னு சொல்கிறது இந்த பாக்ஸ். ஓகேங்களா, இந்த பாக்ஸ் தான் அந்த டிவிஷன். அதுக்கு நான் என்ன செட் பண்ணியிருக்கேன்னா ஐடி மை டியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்புட் இருக்குது, அதாவது நான் டைப் பண்ணுற இன்புட்டை வாங்குறதுக்காக ஒரு இன்புட் இருக்குது. ஸோ அதுக்கு நான் ஒரு ஐடி செட் பண்ணியிருக்கேன், மை இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது தான் இந்த வேலை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கிரியேட், ஆன் கிளிக்கில் கிரியேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேம் சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை சொல்லி தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன், ஓகேங்களா,
function வந்து create அப்படிங்கறது நம்மளுடைய function so create அப்படிን டைப் பண்ணிக்கலாம் so இந்த function இங்க ஆரம்பிக்குது இங்க முடியுது அப்படிங்கறத இந்த parenthesisல சொல்லிரலாம் first நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா for example இந்த inputல போய் hi அப்படி நான் டைப் பண்றேன் இந்த hi னு டைப் பண்ற டெக்ஸ்ட முதல்ல நம்ம வாங்கணும் ரைட் தானா so அது இந்த inputக்குள்ள இருக்கு கரெக்ட் தானா so அதுக்காக என்ன பண்றேன் அப்படினா value அப்படிங்கற ஒரு memory எடுத்துக்கறேன் value ஓகேங்களா இதெல்லாம் வேரியபிள் சோ இங்க என்ன பண்றோம்னா மெத்தட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஐடி நம்ம என்ன அசைன் பண்ணிருக்கோம் மை இன்புட் அப்படிங்கற ஐடி அசைன் பண்ணிருக்கோம் சோ அதனால அந்த மை இன்புட் அப்படிங்கற நேமை இங்க நம்ம சொல்லிடலாம் டாட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஹாய் அப்படிங்கற டெக்ஸ்ட் வந்து வேல்யூ ஓகேங்களா ஸோ இதை வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய நார்மலாக இருக்கக்கூடிய வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுறோம் ஸ்டோர் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பேராகிராஃப் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக என்னுடைய எலமெண்ட் நேமை எலமெண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஸோ டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் அப்படிங்கிற மெத்தட் ஓகேங்களா மெத்தட் நேம் இஸ் டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் எலமெண்ட்டோட நேம் என்ன பேராகிராஃப் அப்படிங்கிற பேராகிராஃப்னு சொல்லிடுறோம் ஓகேங்களா ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும் பேராகிராஃப் அப்படிங்கிற டேக் ரெடி ஆகிருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை வந்து டெக்ஸ்ட் நோட்டில் பாஸ் பண்ண போகிறோம் அதாவது டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் நான் காமிச்சேன் அல்லவா அந்த பாக்ஸ்க்குள்ள இந்த வேல்யூவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக இங்கே டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு மெமரி ரெடி பண்ணிக்கிறேன் இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா டாக்குமெண்ட் டாட் கிரியேட் டெக்ஸ்ட் நோட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா கிரியேட் டெக்ஸ்ட் நோட் டெக்ஸ்ட் நோடில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த வேல்யூவை அதாவது நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிறத என்ன பண்ணுறோம் இங்கே வந்து பாஸ் பண்ணுறோம் ஓகேங்களா வேல்யூ அப்படின்னு நான் பாஸ் பண்ணுறேன் பாஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பேராகிராஃப்ங்கிற டேக் அது ஆக்சுவலி என்னன்னா இந்த இடத்துக்கிட்ட எனக்கு வந்து இங்கே கமெண்ட் பண்ணி காமிக்கிறேன் இங்கே பேராகிராஃப்ங்கிற ஒரு டேக் ரெடி ஆயிருக்கு இந்த இடத்துக்கிட்ட நமக்கு என்ன இருக்குன்னா மெமரியில் நான் டைப் பண்ணி வச்சுருக்கிற டேட்டா ரெடி ஆயிருக்கும் இப்போ ஹாய் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா ஹாய் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வந்து டெக்ஸ்ட் அப்படிங்கிற மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் ஸோ இங்கே இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு இன்னர் எஸ்டிஎம்லாம் பாஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப் அண்ட் சைல்டு அப்படிங்கிற ஒரு மெத்தட் கால் பண்ண போகிறோம் ஸோ மெத்தட்னா எலமெண்ட் ஓகேங்களா ஆக்சுவலி எலமெண்ட்னா இந்த பேராகிராஃப்குள்ளே நம்ம இந்த டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக எலமெண்ட் டாட் அப் அண்ட் சைல்டு ஓகேங்களா எலமெண்ட் டாட் அப் அண்ட் சைல்டில் யாரை யூஸ் பண்ண போகிறோம் இந்த டெக்ஸ்ட்டை அதாவது ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிவிஷனுக்கு உள்ளே பாஸ் பண்ண போகிறோம் கரெக்டுங்களா ஸோ இப்போ ஹாய் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு இந்த இடத்துட்ட எப்படி ரெடி ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துட்ட எனக்கு ஒரு பேராகிராஃப் டேக் க்ரியேட் ஆயிருக்கும் அதில் வந்து ஹாய் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது டைப் ஆகிருக்கும் அதாவது பாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஹோல் வேல்யூஸ் அதாவது இந்த ஹோல் டேக் வித் டெக்ஸ்ட் இது ரெண்டையும் அப்படியே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷனுக்கு உள்ளே நம்ம பாஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த டிவிஷனுக்குள்ள தான் பாஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த ஐடி சொல்லிவிட்டு இந்த டிவிஷனை இங்கே நான் ஃபஸ்ட்டு கால் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து ஐடி மை டியூன்னு வச்சுருக்கோமா ஸோ மை டியூ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் இங்கே ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறோம் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஐடி வந்து மை டியூ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ மை டியூ அப்படின்னு நான் சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த மை டியூ அப்படிங்கிற இதுக்குள்ளே தான் நம்ம பாஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா மை டியூ டாட் அகெயின் அப் அண்ட் சைல்டுங்கிற மெத்தட் இந்த அப் அண்ட் சைல்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹோல் பேராகிராஃப் வித் டெக்ஸ்டையும் என்ன பண்ணுறதுக்காகனா இந்த டிவிஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ அப் அண்ட் சைல்டு யாரை பாஸ் பண்ண போகிறோன்னா இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட் அப்படிங்கிற அந்த இந்த எலமெண்ட்டில் தான் நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இந்த எலமெண்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த டிவிஷனுங்கிற டேக்கில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா எலமெண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா செக் பண்ணி பார்க்கலாம் அகைன் ப்ரௌசர் போகிறேன் இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் இங்கே போய் ஹாய் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன் சப்மிட் கொடுக்குறேன் ஹாய் ஜாவா ஸ்கிரிப்ட்னு வந்துருச்சு ஓகேங்களா இங்கே வந்து ஹலோ அப்படின்னு டைப் பண்ணுறேன் ஹலோ அப்படிங்கிறது ப்ரிண்ட் ஆயிருக்கு ஸோ இங்கே இதில் என்ன நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் டைப் பண்ணுற டேட்டாவை வேல்யூங்கிறதுல வாங்கி ஸ்டோர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா பேராகிராஃப் அப்படின்னு சொல்கிற ஒரு எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா
ஆக்சுவலி நான் டைப் பண்ணுறதை வந்து இங்கே வந்து கிரியேட் டெக்ஸ்ட் நோட் அப்படிங்கிற ஒரு மெமரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். எதனா அந்த டெக்ஸ்ட் நோடு மூலமாக தான் நான் என்ன பண்ண முடியும்னா இந்த பேராகிராஃப் அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கெலாம் பாஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இங்கே கிரியேட் டெக்ஸ்ட் நோட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி அந்த வேல்யூவை அங்கே நான் போடுறேன். அதனால் இப்போ எனக்கு என்ன ஆகுனா அந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிற மெமரியில் எனக்கு ஹாய் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை இதுக்கு இன்னர் ரெஸ்டியமெல்லாம் பாஸ் பண்ணுறதுக்காக அப் அண்ட் சைல்டு, அதாவது இந்த எலமெண்ட் டாட் அப் அண்ட் சைல்டு அப்படிங்கிறதுல இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய மெமரியை அசைன் பண்ணிடுறோம், அதாவது இங்கே பாஸ் பண்ணிடுறோம். இப்படி பாஸ் பண்ணால் என்ன ஆகும்னா ஹாய் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு இந்த பேராகிராஃப்ங்கிற டேக்குள்ளே போய் உட்காந்துருக்கும். ஸோ இது வந்து இது வரைக்கும் என்னன்னா மெமரி லெவலில் தான் இருக்கும். இதை வந்து ப்ரௌசருக்கு நான் கொண்டு வரணும், ப்ரௌசருக்கு நீங்கள் யார்கிட்ட கொண்டு வரணும்னா யாராவது ஒரு டேக்கோட உதவி மூலமாக தான் அதை நம்ம வந்து இணைச்சி காமிக்க முடியும். ஒன்று அதுக்கு ஒன்று பேடியில் பாடிங்கிற டேக்கில் இணைச்சி காமிக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு தேவையான பர்டிகுலர் டிவிஷன்லேயோ வேறு எலமெண்ட்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதை இணைச்சி காமிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா மை டியூ அப்படின்னு ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே நான் வந்து அதை போட்டு காமிக்க போகிறேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் மை டியூ அப்படிங்கிறத நான் இங்கே கால் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணுறதுக்காக டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு நம்ம கால் பண்ணிட்டோம். இப்போ இந்த மை டியூக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்பன் பண்ண போகிறோம். ஸோ மை டியூக்குள்ள அப்பன் சைல்டு அப்படிங்கிறது இப்போ இந்த எலமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி என்ன பண்ணிக்கலாம்னா புதுசாக டேக் கிரியேட் பண்ணலாம், அதுக்குள்ளே நீ உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் ஒரு சின்ன சேட் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் மூலமாக டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.